ஆயிரா இட்ஸ் வெல்கம் பேக் டு பிளாக் அண்ட் ஒயிட் கேம் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் இந்த சீசனில் ரேங்க் புஷ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க சரி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம போகிறேன் இங்கே ஒரு நல்ல அட்டாக்கிங் ஸ்பாட்டாக இருந்தால் இதுமாரி இடத்துல இறங்குறதால மில்லு பீக்கு கிளாக் டவர் இதுமாதிரி இப்போ இடத்துலலாம் இறங்கி அங்கே ஒரு ஸ்குவாடை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே சென்ட்ரு ஜோன் போய்ட்டு உக்காந்துச்சிடலாம் நாங்கள் வந்து சர்வே பண்ணுறதால இது கார்னர் சைடு இனி இங்கே ஒரு ஒரு சோளம் மட்டும் வருவோம் அவனே எங்கள் டீம்மேட் வந்து அருண் வந்து அவனே அவனை நாங்கள் நல்லா லூட் அடிச்சுட்டு இந்த இடத்துல அப்புறம் வந்து சென்ட்ரு ஜோன் பார்த்துட்டு போய் உட்காருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசான யாருன்னா நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண ஆன்லைன் போட்டுங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனுக்குடனே டக்கு டக்கு டக்குன்னு வரும் அப்புறம் நான் இந்த வீடியோ இடத்துல ரொம்ப பாஸ் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போதால பாஸ் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கும் போர் அடிக்கன்றதால பாஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷார்ட்கனில் மேக்ஸ் செவன் எம் அப்புறம் எம்பி ஃபார்ட்டி எம்பி ஃபார்ட்டி வந்து இப்போ அவ்வளோ நல்லா அடிக்கலை ரீகாயில் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷார்ட் கன்னே யூஸ் பண்ண பாருங்கள் டபுள் ஷார்ட்டு இந்த மேக்ஸ் செவன்லாம் யூஸ் பண்ண பாருங்கள் அப்புறம் இங்கே ஒரு எனிமார்னால் அவன் அருணே முடிச்சிட்டான் வேறு லெவல் அவ்வளோ தான் அப்புறம் வந்து லாங் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்கேஎஸ்ஸு உட்பீக்கரு ட்ராகனும் இந்த மாதிரி கன்னெலாம் யூஸ் பண்ண பாருங்கள் ஏன்னா நல்லா டேமேஜும் தருது அப்புறம் ஐத்து பிடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல கன்னாக இருக்கும் இந்த எஸ்கேஎஸ்லாம் ஒரு எழுபது ஐம்பது எண்பது கூட டேமேஜ் தருது இது எஸ்கேஎஸ்லாம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுருந்தா வேறு லெவல் தான் இந்த ஏகே ஸ்கேரு இதெல்லாம் எத்தான் ட்ராக் பண்ண சொல்ல ஓவராக ரீகாயில் ஆகுது எனி மேலே சரியாக புல்லட்டாக படம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே செது இங்கே கிளாக் டவரில் எனிமி தீபக் பார்த்துட்டான் சரி அவனை அடிக்கலான்னு போவான் அவன் நாக் பண்ணிகிட்ருப்பான் நான் போயிட்டு அடிப்பேன்னு போவேன் அதுக்குள்ளே குளோவால் போட்டான் அவன் டீம்மேட் வந்து ரீ பண்ணான் சரி குளோவல் பிரேக் பண்ணலான்னு பார்த்தா அப்போயும் ரீவ் பண்ணிட்டு பின்னாடி போய்ட்டுருப்பான் கிளாக் டவர் போயிட்டு கிட்டே போயிட்டு அவன் எனி அடிக்கலான்னு பார்ப்போம் அப்போ எங்கள் கீழே மாட்டான் சரி மேலே யாருனா அப்புறம் நம்ம சென்ட்ரஸோன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓரமாக போனோம் தீபம் முன்னாடி போயிடுச்சு எனி இருக்கிறானா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்போயும் எனி இருக்க மாட்டான் சரி நாங்கள் ஜோனுக்கு புஷ் பண்ணலான்ட்டு ஜோனுக்கு போனோம் சென்ட்ரல் சோன் பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரஸ் சோனுக்கு போவோம் பின்னாடி போயிட்டு அருண் போயிட்டு அங்கே ஜோன் பார்க்க தெரியுதான்னு பார்த்துட்டு ஜோன் பார்த்துட்டோம் அங்கே சரி போய் கிளாக்டர் போய் கீழே ஏன்னா இனிமே இருக்கா போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்போ இனிமி ஆகணும் இல்லை சரி சென்ட்ரல் ஜோன் போகலாடா வாடா அப்படின்னு சொன்னி கூப்பிட்டு இருந்தவனே சரி எங்கடா சென்ட்ரல் சோன் அப்படின்னு கேட்டான் நானும் சொன்னேன் சரி இதோ இங்கே தான்ண்டா அந்த மண்டபத்து வீடு போய் பக்கத்து வீடுடா அப்படின்னு சொன்னேன் சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் சரி சென்ட்ரு ஜோன் போய் பிடிச்சோம் முஞ்ச அளவுக்கு நீங்கள் சென்ட்ரல் ஜோன் போயிட்டு வைக்கார பாருங்கள் சென்ட்ரல் ஜோன் வைக்காரனால பரவாயில்ல அது பக்கத்தில் ஏன்னா எப்படி சொல்கிறது பக்கத்தில் எங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜோன் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்த போய் உக்கார பாருங்கள் ஏன்னா சென்ட்ரல் வந்து மேக்ஸிமம் குசிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து நீங்கள் தான் தேவையில்லாத ஸ்குவாடே அப்புறம் அவுட் ஆகிடும் தேவையில்லாத போயிடும் சரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சென்ட்ரல் ஜோன் பிடிங்கனாலும் பரவாயில்ல சைடு கார்னரில் எங்கன்னாச்சு ஜோன் பிடிங்க அப்போ தான் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது லாஸ்ட் ஜோனில் வந்து அட்டாக் போனாலும் கொஞ்சமாச்சு போய் அடிக்க முடியும் ஒரு ஸ்குவாட் இருந்தாலும் போய் வச்சிடலாம் ஈஸியாக நிறைய பேருக்கு இந்த சீசனில் ஈரோவைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு சோலாவில் விளாட்றத விட ஸ்குவாடில் விளையாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சோலாலேயும் போகலாம் போக முடியாதுன்னு சொல்ல முடியல எப்படி சொல்கிறது சோலாவில் ஒரு மேட்ச் ப்ளஸ் ஆகும் இன்னொரு மேட்ச் வந்து மைனஸ் ஆகும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஸ்குவாடில் விளாண்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல லூட் அடிச்சு அப்புறம் உங்கள் டீம்மேட்டு கூட்டின்னு போயிட்டு சென்ட்ரல் ஜோனு அதுமாரி போய்ட்டு உக்காந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே எனி இருக்கிற பிளவுக்கு லூட்லாம் இருக்குது சரி தீபக்கு போய்ட்டு லேண்ட்மென்லாம் இருக்குதா எங்கன்னா இனிமி இருக்கானு போய் செக் பண்ணுவான் அதுமாரி அளவுக்கு எங்கன்னா வீட்டு மேலே எங்கேனா யார்றீங்கன்னா ஃபஸ்ட்டு மைன் செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் எனிமி இருக்கானான்னு பாருங்கள் சரி அவன் இங்கே இந்த வீட்டில் உக்காந்துட்டு பக்கத்து வீட்டில் எங்கன்னா எனிமி இருக்கானா அப்படின்னு பார்க்குறான் சரி யாரும் இல்லை சரி வாடா போய் பார்க்கலாம் மேலே போயிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் சரி நானும் வெயிட் பண்ணி பார்ப்பேன் மேலே எவனா இருக்கானாடான்னு எனி இருக்கிற மாரி தெரியும் ஆனால் தெரியல சரியாக போய் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எங்கள் டீம்மேட் எல்லாரும் ரெண்டு பேர் வாங்கடா எனி இருக்கான் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன் எல்லோரும் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக பாருங்க இல்லை ரெண்டு ரெண்டு பேர் தனியாக பிரிஞ்சு ஆடுங்க ஏன்னா ஒருத்தர் நாகர கூட நோத்தர் வந்து ரீல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆட பாருங்க டீம் கோஆர்டினேஷன் இந்தவே எல்லா மேட்ச் பண்ணி தான் போயா ஆனால் எங்களுக்கு வந்து இன்னும் டீம் கரெக்டாக இல்லை சும்மா எங்கள் கிட்டே இருக்கிற பசங்களே மட்டும்தான் விளாட்றோம் ஆனால் அதுலேயும் ஒவ்வொரு அளவுக்கு நல்லா தான் விளாட்றோம் சூப்பராக தான் இருக்குது அளவுக்கு ஸ்குவாடில் வந்து டீம் கோஆர்டினேஷன் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவை இவங்க ஒரு ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஸ்பீட் ஆகி போய் தனித்தனியாக போயிட்டு அடிக்க பாருங்கள் இல்லை ஒன்றா ஒன்று வந்து எனிமி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கிட்டு தான் இருக்கணும் மற்றவங்க அடிக்கக்கூடாது இங்கே கீழே எனிமி இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு தெரியல தேடி தேடி பார்ப்போம் சுற்றி சுற்றி மேலேயும் வர மாட்டான் கீழே இறக்க மாட்டான் அப்புறம் அது அப்புறம் இந்த மாசட ட்ரக்கில் போவான் அவன் ஸ்குவாடன் செஞ்சுட்டு சரி கீழே போயிட்டு பார்த்தா அவன் ஸ்காவன் செஞ்சுட்டு இருக்கு பல இதை அவனுக்கு பாம்போட்டு பயந்தாங்க கோடி மாரி ஓடிங்க அப்புறம் போய் கீழே போய் பார்த்தா அவனை இறங்க மாட்டான் சரி நம்மளுக்கு ஜோன் இங்கே தான் என்ன நம்ம போய் சும்மா தேவையில்லாத அட்டாக் பண்ணன்ட்டு நாங்கள் போய் திருப்பி மேலே போய் உக்காந்துட்டோம் நீங்கள் அப்படியே பாருங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஜோனில் வந்து உக்காந்து கூட இங்கே தான் ஜோன் இருக்குது இதான் ஜோன் ப்ரொடக்ஷன் சொல்கிறது இதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது நீங்களும் இதுமாரி ரொம்ப நாளாக விளாடுங்க இதெல்லாம் கற்றுக்கலாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஜோன் சென்ட்ரல் ஜோன் பிடிக்க பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக போய் அடிக்கலாம் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள்கிட்ட உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் சென்ட்ரு ஜோன் பாருங்களேன் தேர்ட் ஜோனு எங்களுக்கு தான் வேறு லெவல் இல்லை இந்த மாதிரி வேறு வேணால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் சென்சரில் கமெண்ட் பண்ணி விடுங்க நான் மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் வந்து இங்கே எனிமி இருப்பான் சரி அருண் பார்த்துட்டு எனிமிடா எனிமிடான்னு கற்றுவான் சரி நான் எங்கே எங்கேன்னு தேடி பார்ப்பேன் அங்கே எங்கேயுமே இருக்க மாட்டான் ஸ்கோப் போட்டு தடையை பார்த்தாலும் ஆளே இருக்க மாட்டான் இப்படியே எங்கடா இருக்கிற வீடியோ வாழடி பைத்தியக்கார பையிலே அப்புறம் நிறைய பேருக்கு இந்த ரேங்க்கட்டில் வந்து இந்த ரிவியூ பண்ணுற சிஸ்டம் வந்ததுலேருந்து நிறைய பேர் கடுப்பாக இருக்கும் அந்த சீசன்லேருந்து அதான் அந்த அப்டேட்லேருந்தே அது வந்து அவ்வளோ கடுப்பாலாம் ஆகாது ஏன்னா அது டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி நான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அது வந்து டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதால நிறைய பேரால் ரிவியூ பண்ணவும் முடியாது ஸ்கூல் டைம் டைமும் அதிகமாக போகிறாங்க சரி அதை பற்றி நான் வந்து அந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஆனால் அந்த ஒரு எனிமே தேடி தேடி பார்ப்போம் இன்னும் வெளியே வர மாட்டோம் ஓரம் மாதிரி டே 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 பைத்திக்கார போயிடலேயே உன்னதானே பண்ண தேடி இருந்தேன் எங்கடா போயிருந்தேன் டே 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 இது பின்னாடி ஒன்று வந்து போயிட்டே இங்கோல் போட்டான்டா யாரா இவனுங்க சரி அப்புறம் வந்து தீபாவடா கீழே போயிட்டு நம்ம ஜோனுக்கு போயிடலாம் அப்புறம் நான் அவங்களே யாரை விட்டு நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவோம் சரி நானும் கீழே போவேன் கீழே போய்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா சைடில் நம்ம ஆளுத வருவார் எங்கடாவேன் இது வரப்பா இதை பார்த்துட்டு சரி கவர் எடுத்துகிட்டு ஆள் சரி முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ணுவேன் இனிமே வருவான்ட்டு எங்க காணும் கல் பின்னாடி இருப்பான்னு நினைக்கிறேன் எங்கடா டேய் பைத்தியக்கார பையில எங்கடா கேங்க வெளியே வாங்கடா இது வண்டா இருப்பார் தலைவர் டே தலைவர் இதை வருங்க இதுதான் எஸ்கேஎஸ்டோட பவர் சொல்கிறேன் எஸ்கேஎஸ் டிராகனும் உட்பீகர் இதெல்லாம் வேறு லெவலில் அடிக்கிறதுங்க உண்மையாக ஏற்ற யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எஸ்எம்ஜி கண்ணை பொறுத்த வரைக்கும் எம்பி ஃபார்ட்டிக்கு பற்றியே எம்பி ஃபைவ் எக்ஸு யூஸ் பண்ணி பாருங்க அதே நல்லா அடிக்குது எம்பி ஃபார்ட்டி வந்து முன்ன மாதிரி இல்லை டேமேஜ் அவ்வளோ கொடுக்கல எம்பி ஃபைவ் எக்ஸு சூப்பராக அடிக்குது யூஸ் பண்ணி பாருங்க யூஎம்பியும் நல்லா தான் அடிக்குது யூஎம்பியும் யூஸ் பண்ணி பாருங்க இங்கே வந்து சரி நான் கில்லு எடுத்துகிறேன் அவனுங்க ரெண்டு பேரும் இன்னும் கில் எடுக்கல ஏன்னா சென்ட்ரல் ஜோன் வந்து இங்கே தான் நான் உட்காந்து யாரும் இனிமே பார்த்துட்டு அடிக்கவே இல்லை சரி நான் கில்லு எடுக்கிறேன்ண்ணா நீ க்ளோவல் பிரேக் பண்ணுறான்னாங்க சரி நானும் குளோவல் வந்து பிரேக் பண்ணேன் ஒரு ஒரு கில்லு எடுப்பானுங்க அவனுங்க அதை நாக கடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் நாகச்சானுங்க கீழே தூத்துறேன் கீழே ஒரே ஒரு எனி மட்டும் இருக்கிறான் என்ன அடிச்சுக்க இருந்தான்னு சொல்லுவானு அடிச்சிட்டானுங்க தீபக் கடிச்சுட்டானு நினைக்கிறேன் லாஸ்ட்டு கீழே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்